ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக நம்மளுடைய ஆர்சிபியோட ஒரு மிகப்பெரிய இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகிற மாதிரி இப்போ வந்து எனக்கு ஒன்று தோணிட்டுருக்கு. ஸோ பிரேசோவை பொறுத்த வரைக்கும் அவர் இன்ஜுரியில் இருக்கிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்ஜுரியில் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் அவரை வந்துட்டு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது பிரேசோலுக்கு இணையான ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரியான ஒரு பிளேயர் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு நமக்கு ராஜஸ்தான் ராயல்ஸே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஒரு பிரைமரி ஆல்ரவுண்டர் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆர்சிபியோட ஸ்டாண்டர்டுக்கு அவர் தேவைப்படுற ஒரு பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அவர் வந்து T20 ODIஸில் அந்தளவுக்கு ஆக்டிவாகவே கிடையாது. அவர் ஒரு டெஸ்ட் பிளேயர், ராஜஸ்தான் ராயல்ஸ் நேற்று வந்துட்டு அவங்களுடைய ஆல்மோஸ்ட் வந்துட்டு டோட்டலாக ரிலீஸ்டு பிளேயர் லிஸ்ட்டை வந்து ப்ரிடிக்ஷனாக வந்துட்டு நிறைய சோர்ஸஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு வந்திருந்த ஒரு பிளேயர் தான் ஜோ ரூட். ஜோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவர் ஜோ ரூட்டுக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளேயிங் லெவன்லையும் ஆடுறதுக்கான சான்சஸும் கொடுத்துருந்தாங்க. பட் நம்மளுடைய ஆர்ஆரோட பிளான் ஐபிஎல் ரிலீவ் ஒரு வேறு மாதிரி இருக்கிறதுனால ஜோ ரூட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜோ ரூட் ரிலீஸ் ஆனார்னா ஆர்சிபிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஆர்சிபி ஒரு ஃபியூச்சர் கேப்டனையும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஜோ ரூட்டை கூட கேப்டன்சி ஆப்ஷனாக அவங்க யூஸ் பண்ணலாம் எடுத்தாங்கன்னா. ப்ளஸ் ஜோ ரூட்டும் ஒரு தரமான ஆல்ரவுண்டர், ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி வேறு லெவலில் ரன்ஸையும் அடிச்சு கொடுத்து நமக்கு ஒரு சிக்ஸ் பவுலிங் ஆப்ஷனாகவும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சைடில் ஒரு மிகப்பெரிய பாசிபிலிட்டி என்னென்னா, இப்போ ஜோ ரூட்டாக நம்ம வந்து பிரேஸ்வர இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸ்வெல்லாக ஒரு ஃபுல் டைம் ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற ஆல்ரவுண்டர்ஸையும் எஃபெக்டிவாக வந்துட்டு ஒரு ரெண்டு ஓவராக யூஸ் பண்ண பார்ப்போம். ஏன்னா ஆர்சிபிட் இப்போ வரைக்கும் இருக்கிற பிரச்சனை அவங்ககிட்ட இருக்கிற ஆல்ரவுண்டர்ஸாக ஆல்ரவுண்டர்ஸாக யூஸ் பண்ணாதது தான். ஸோ ஈவன் சபாஷ் அகமத், கேதார் ஜாதவ் வரைக்கும் எல்லாம் அதே ப்ராப்ளம் தான். ஸோ ஜோ ரூட் வந்தார் அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிறதுனாலேயே இந்தியன் பிளேயர்ஸ் இந்த இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு அதிக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் ஆகிற பிளேயர்ஸ், நாட் ஓன்லி ராஜஸ்தான், எல்லா சைட்லேருந்தும் நம்ம ரிலீஸ் ஆகிற பிளேயர்ஸை கவனித்து தான் நம்ம சைடில் இருக்கிற பிளேயர்ஸை நம்ம தூக்கணும். ஸோ ஜோ ரூட் டு ஆர்சிபி வேறு லெவலில் எஃபெக்டிவாக இருக்குமா உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.